ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு கூகுள் எம் சேனல். இன்றைக்கி வந்து ஏப்ரல் மாதத்துக்கான சேவிங்ஸ் சேலஞ்ச் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப லேட்டாக இந்த வீடியோ வருது, ரொம்ப ரொம்ப சாரி. வாங்க இப்போ வீடியோ பார்க்கலாம். முதல் விஷயமா, நிறைய பேருக்கு வந்து சேமிக்கணும் அப்படிங்கிற ஆசை இருக்கும், ஆனால் வந்து சேமிக்க முடியாது. என்ன ரீசன் அப்படின்னா, ப்ராப்பரான பிளான் இல்லாமல் இருக்கலாம், பட்ஜெட் போடாமல் இருக்கலாம். இந்த மாதிரி நிறைய காரணங்கள் சேமிக்க முடியாததுக்கான காரணம், குறைவான வருமானமாக இருக்கலாம், அந்த குறைவான வருமானத்துக்கு தகுந்த செலவு இருக்கலாம், அதனால் சேமிக்க முடியாமல் இருக்கலாம். இந்த மாதிரி நிறைய காரணங்கள் இருக்குது சேமிக்க முடியாததுக்கு. அதையெல்லாம் நம்ம வந்து சரி பண்ணணும் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணினாலே நம்மளாலேயும் வந்து நம்மளோட குடும்பத்தை வந்து குறைந்த வருமானம் வந்தாலும் அந்த குறைந்த வருமானத்தில் நம்மளோட ஃபேமிலியை ரன் பண்ணி சேமிக்க முடியும். கண்டிப்பாக வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க, அதை ஃபாலோ பண்ணுங்கள். என்னென்ன விஷயம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். முதல் விஷயமாக வந்து நம்மளோட செலவுகளை வந்து கட்டுக்குள்ளே கொண்டுட்டு வரணும். என்ன ரீசன் அப்படின்னா, ஒரு 20,000 ரூபா சம்பளம் வந்துச்சு அப்படின்னா அந்த சம்பளத்துக்குள்ளே தான் நம்மளோட செலவுகள் இருக்கும். அதை மீறி போணுச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் சேமிக்கவும் முடியாது, அதே போல் அதிகமான கடன் வாங்குறது மாதிரி இருக்கும். இதனால தான் வந்து நம்மளுக்கு என்ன வருமானம் வருது, அந்த வருமானத்துக்குள்ளே நம்ம செலவு இருக்கா, அதுக்குள்ளே நம்ம எப்படி சேமிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கணும். ரெண்டாவது விஷயமா, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும் வந்து ஆலோசனை பண்ணணும். இப்போது நீங்கள் எவ்வளோ சேலரி வாங்கினாலும் சரி, ஹஸ்பண்ட் மட்டும் வாங்குறாங்க இல்லை ரெண்டு பேருமே சேர்ந்து ஒர்க் பண்ணுறீங்க சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா, ரெண்டு பேருமே கலந்து ஆலோசிக்கணும். நம்மளுக்கு மொத்தமாக எவ்வளோ வருமானம் வருது, நம்மளுக்கு எவ்வளோ செலவாகுது, நம்மளோட செலவுகளை எப்படியெல்லாம் குறைக்கலாம், சேமிப்பு எப்படி அதிகப்படுத்த முடியும் அப்படிங்கிறத கண்டிப்பாக ஆலோசனை பண்ணணும். நாலாவது விஷயமா வந்து, சேமிப்போட அவசியம் வந்து ரெண்டு பேருக்குமே தெரிஞ்சிருக்கணும். நம்ம எதுக்காக சேமிக்கிறோம், யாருக்காக சேமிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு சில விஷயங்கள்லாம் நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். நம்ம குழந்தைங்களுக்காக சேமிக்கலாம், இல்லை நம்மளோட பிற்காலத்துக்காக சேமிக்கலாம், இல்லை நம்ம வந்து ஏதோ ஒரு ட்ரீமுக்காக சேமிக்கலாம். இந்த மாதிரி சேமிப்பதற்கான ரீசன் வந்து நிறைய இருக்குது. அது என்னன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னாலே உங்களால் வந்து கரெக்டாக உங்களோட ஃபேமிலியை வந்து பிளான் பண்ணி ரன் பண்ண முடியும், சேமிக்கவும் முடியும். வாங்க இப்போ இந்த மாதத்துக்கு வந்து எப்படி எல்லாம் சேமிக்க போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இன்னைக்கு ஏப்ரல் 8ஆம் தேதி. இந்த ஏப்ரல் 8ஆம் தேதியிலேருந்து ஏப்ரல் 30ஆம் தேதி வரைக்கும் நம்ம சேமிக்க போகிறோம். மொத்தமாக நம்மளோட டார்கெட் டேஸ் பார்த்திங்க அப்படின்னா 23 நாள் தான் நம்ம சேமிக்க போகிறோம். ரெண்டு மெத்தடில் சேமிக்க போகிறோம். ஒரு மெத்தடில் நம்ம வந்து எல்லாரும் டெய்லி வந்து சேமிக்கிறதுக்கான ஒரு மெத்தடும், ரெண்டாவது மெத்தட் பார்த்திங்க அப்படின்னா, எனக்கு வந்து அதிகமாக வந்து சம்பளம் கிடையாது, அதே போல் நான் வந்து வேலைக்கெல்லாம் போகலை அப்படின்னு சொல்கிறவங்களும், நான் வந்து இது வரைக்கும் சேமிப்பே பண்ணலை அப்படின்னு சொல்கிறவங்களும் ரெண்டாவது சேமிப்பை பண்ணலாம். இந்த முதல் சேமிப்பு வந்து நீங்கள் வந்து இது வரைக்கும் வந்து சேமிப்பெல்லாம் நிறைய பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா இந்த சேமிப்பை வந்து ஃபாலோ பண்ணலாம். இந்த ரெண்டு மெத்தட்லேயும் சொல்லியிருக்கேன், எது உங்களுக்கு சூட் ஆகுது அப்படிங்கிறத நீங்கள் தான் வந்து டிசைட் பண்ணணும். இந்த முதல் சேமிப்பில் பார்த்தீங்க அப்படின்னா, டே 1லேருந்து, அதாவது இன்னையிலேருந்து ஆரம்பித்து 5 நாள் வரைக்கும் 50 ரூபாய் எடுத்து வைக்க போகிறோம். ரெகுலராக 5 நாளைக்கு 50 ரூபாய். அடுத்தது டே 6, 6வது நாள் பார்த்தீங்க அப்படின்னா 100 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். அதே போல் ஒவ்வொரு நாளும் 100 ரூபாய் எடுத்து 10வது நாள் பார்த்தீங்கன்னா அந்த 100 ரூபாய் வந்து நம்ம ஒவ்வொரு நாளும் இந்த 5 நாளைக்கு, முதல் 5 நாளைக்கு 50, ரெண்டாவது 5 நாளைக்கு வந்து 100 ரூபான்னு எடுத்து வைக்க போகிறோம். ஸோ முதல் 5 நாளைக்கு 250 ரூபாய் சேமிச்சிருப்போம், ரெண்டாவது 5 நாளைக்கு 500 ரூபாய் வந்து சேமிச்சிருப்போம். இந்த மாதிரி 23 நாளைக்கு வந்து நம்ம சேமிக்க போகிறோம். இது எவ்வளோ வருது, இது போக இன்னும் வேறு என்னென்னலாம் சேமிப்பு பண்ண போகிறோம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். முதல் 5 நாளைக்கு நம்ம 50 ரூபாய் வீதம் எடுத்து வைக்கும்போது 250 ரூபாய் சேமிச்சிருப்போம். ரெண்டாவது 5 நாளைக்கு 100 ரூபாய் வீதம் நம்ம எடுத்து வச்சுருப்போம். அப்போ 5 நாளைக்கும் 100 ரூபாங்கிறப்போ 500 ரூபாய் வந்து சேமிச்சிருப்போம். மூணாவது 5 நாளைக்கு திரும்பவும் வந்து என்ன ஆகும் அப்படின்னா, அந்த 100 ரூபாயிலேருந்து 50 ரூபாய் ஆகும். திரும்ப வந்து மூணாவது 5 நாளைக்கு வந்து, அதாவது 11வது நாள்லேருந்து 15வது நாள் வரைக்கும் 250 ரூபாய் சேமிச்சிருப்போம். 4வது 5 நாள் பார்த்திங்க அப்படின்னா 100 ரூபாய் அகைன் வந்து, இது 5-5 நாளைக்கும் இந்த 50, 100, 50, 100ங்கிறது 5-5 நாளைக்கும் மாறும். அப்போ 4வது 5 நாள் வந்து நம்ம 100 ரூபாய் எடுத்து வைக்கும்போது 5 நாளைக்கும் 500 ரூபாய் சேமிச்சிருப்போம். மொத்தமாக வந்து 20 நாளைக்கும் வந்து நம்ம 250, 500, 250, 500ன்னு சேமிச்சிருப்போம் 20 நாள். இன்னும் ரிமைனிங் இருக்கிறது நம்மக்கிட்ட 3 நாள். அந்த 3 நாளைக்கும் 50 ரூபாய் வீதம் எடுத்து வைக்கும்போது நம்ம 150 ரூபாய் அந்த 3 நாளைக்கும் வந்து சேமிச்சிருப்போம். இது மொத்தமாக எவ்வளவு சேமிச்சிருக்கோம், இது போக இன்னும் வேறு என்ன சேமிப்பு பண்ணுறோம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம்.
20 நாளைக்கு சேமிச்சிட்டோம், அடுத்ததாக வர்ற அந்த 3 நாளைக்கும் 150 ரூபாய் வந்து சேமிச்சிருப்போம். மொத்தமாக இந்த 23 நாளைக்கும் நம்ம எவ்வளவு சேமிச்சிருப்போம் அப்படின்னா 1650 ரூபாய் வந்து 23 நாளைக்கும் தின சேமிப்பாக வந்து சேமிச்சிருப்போம். 50 ரூபாய் 5 நாளைக்கு, அடுத்த 5 நாளைக்கு 100 ரூபான்னு சொல்லிட்டு தின சேமிப்பில் 1650 ரூபாய் சேமிச்சிருப்போம். இது போக வார சேமிப்பு, மாத சேமிப்பு இது ரெண்டும் பண்ண போகிறோம். இதில் மொத்தமாக எவ்வளவு சேமிப்பு பண்ணுறோம், இது போக இன்னும் மெத்தட் டூவில் எவ்வளவு சேமிக்க போகிறோம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். அடுத்ததாக வார சேமிப்பு பண்ண போகிறோம். வார சேமிப்பில் ஒரு வாரத்துக்கு 200 ரூபான்னு சொல்லியிருக்கேன். இந்த 23 நாளைக்கும் நம்ம ஒரு 3 வாரம் தான் வந்து சேமிக்க போகிறோம். அடுத்ததாக வந்து ஒரு 3 நாள் இருக்குது இல்லையா, ஸோ அதனால் 3 வாரத்துக்கும் 200 ரூபாய் வீதம் சேமிக்கும் போது நம்ம 600 ரூபாய் சேமிச்சிருப்போம், ப்ளஸ் வந்து ஒரு 100 ரூபாய் அந்த 3 நாளைக்கும் அப்படிங்கிறப்போ 700 ரூபாய் வந்து வார சேமிப்பில் வந்து நம்ம சேமிச்சிருக்க முடியும். இந்த வார சேமிப்பு எப்படியெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன். நீங்கள் ஒவ்வொரு வாரமும் என்ன பண்ணுறீங்களோ அதிலிருந்து தான் இந்த சேமிப்பை நம்மளால் பண்ண முடியும். ஒரு வாரத்துக்கு 200 ரூபாய் வீதம் சேமிக்கணும். அதை வந்து நீங்கள் பிரிச்சுக்கலாம், என்னென்ன வாங்குறதுல எவ்வளோலாம் சேமிக்கலாம் அப்படின்னு சொல்லி பிரித்து ஒரு வாரத்துக்கு 200 ரூபாய் வீதம் வந்து நீங்கள் சேமிக்க போகிறீங்க. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா மாத சேமிப்பு. இந்த மாத சேமிப்பு பார்த்திங்க அப்படின்னா மாத முதல் சேமிப்புன்னு சொல்லிட்டு நம்ம மாதம் முதல்லையே நம்மளுக்கு சம்பளம் வர்றதுல 500 ரூபாய் வந்து சேமிக்க போகிறோம். இல்லை அந்த மாதிரியெல்லாம் எடுத்து வைக்க முடியாது அப்படின்னா, நீங்கள் ஒவ்வொரு மாதமும் மளிகை வாங்குறீங்க அப்படின்னா அந்த மளிகை பொருளில் இருந்தோ இல்லை வேறு என்னென்னலாம் மாதம் முதல்லையோ பண்ணுறீங்களோ அதிலிருந்து ஒரு 500 ரூபாய் வந்து நம்ம சேமிக்க போகிறோம். ஸோ மொத்தமாக தின சேமிப்பு, வார சேமிப்பு, மாத சேமிப்புன்னு 3 வித சேமிப்பு பண்ண போகிறோம். இந்த 3 வித சேமிப்புலையும் நம்ம எவ்வளவு சேமிச்சிருப்போம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். 3 வித சேமிப்பில் முதல் சேமிப்பாக வந்து தின சேமிப்பில் 6650 ரூபாய் வந்து சேமிச்சிருப்போம். வார சேமிப்பில் 700 ரூபாயும் மாத சேமிப்பில் 500 ரூபாயும் சேமிச்சிருப்போம். மொத்தமாக நம்மளுக்கு எவ்வளவு 800 ரூபாய் நான் போட்டிருக்கேன், நீங்கள் 700 ரூபாய் அப்படின்னா இது வந்து இந்த அமௌண்ட் வந்து இன்னும் ஒரு 100 ரூபாய் கம்மியாகும், 2850 ரூபாய் வந்து சேமிச்சிருப்போம். இல்லை நீங்கள் இதை ரவுண்ட் ஆஃப் பண்ணி சேமிக்கிறீங்கன்னா 3000 ரூபா உங்களாலேயும் ஒரு 23 நாளில் சேமிக்க முடியும். இது வந்து ரெகுலராக வந்து என்னால் இந்த அமௌண்ட் எடுத்து வைக்க முடியும் அப்படின்னு சொல்றவங்களுக்கு கண்டிப்பா இந்த சேமிப்பு முடியும், ட்ரை பண்ணி பாருங்க. எதுவுமே வந்து நம்ம முயற்சி பண்ணாதான் முடியும், அதனால ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மெத்தட் டூவில் இது வரைக்கும் என்னால் சேமிக்கவே முடியலை, நான் வேலைக்கு போகலை, நான் எப்படி சேமிக்க முடியும் அப்படின்னு சொல்றவங்களுக்காக சின்ன சின்னதாக வந்து சேமிப்பு சொல்லியிருக்கேன். மெத்தட் டூ பார்த்தீங்க அப்படின்னா டெய்லி வந்து 10 ரூபாய் எடுத்து வைக்க போகிறோம். இந்த 10 ரூபாய் அப்படிங்கிறது கண்டிப்பாக எல்லாராலையும் முடியும், அதனால தான் 10 ரூபாய் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ 23 நாளைக்கும் நம்ம 10 ரூபாய் வந்து எடுத்து வைக்க போகிறோம். ஸோ அப்படிங்கிறப்ப தின சேமிப்பாக நம்ம எவ்வளவு சேமிச்சிருப்போம் அப்படின்னா 230 ரூபாய் வந்து சேமிச்சிருப்போம். சின்ன சின்னதாக நம்மளோட சேமிப்பை எப்போதுமே ஸ்டார்ட் பண்ணுறது தான் பெருசாக வந்து ஒரு தொகையாக மாறும். உங்களால் முடிஞ்ச அளவுக்கு சின்ன சின்னதாக சேமிக்க ட்ரை பண்ணுங்கள். இப்போது தின சேமிப்பில் 230 ரூபாய் வந்து சேமிச்சிருப்போம். அடுத்தது வார சேமிப்பு, மாத சேமிப்புன்னு ரெண்டு வித சேமிப்பு சொல்லியிருக்கேன். அதுலேயும் மொத்தமாக நம்ம எவ்வளவு சேமிக்கிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். வார சேமிப்பில் பார்த்தீங்க அப்படின்னா வாரத்துக்கு 100 ரூபாய் வீதம் நான் சொல்லியிருக்கேன். அப்போ 3 வாரம் இல்லை 3 வாரம் ப்ளஸ் ஒரு 3 நாள் சேமிப்பீங்க. நீங்கள் 400 ரூபாயாக சேமித்தாலும் ஓகே, இல்லை 300 ரூபாய் தான் முடியுது அப்படின்னா 300 ரூபாய் ஒவ்வொரு வாரமும் பண்ணுற செலவுகள்லேருந்து 100 ரூபாய் வீதம் நீங்கள் வந்து சேமிக்க போகிறீங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா மாத சேமிப்பு. இந்த மாத சேமிப்பில் வந்து மாதம் முதல்லையே சம்பளம் வந்ததும் ஒரு 500 ரூபாய் சேமிப்புக்காக ஒதுக்குங்க. இது வரைக்கும் நீங்கள் சேமிக்கவே இல்லை அப்படின்னா ஒவ்வொரு மாதமும் சம்பளம் வந்ததும் 500 ரூபாய் சேமிப்புக்குன்னு ஒதுக்குங்க. ரெண்டாவதாக மளிகை பொருட்கள் வாங்குறீங்க இல்லையா, அந்த மளிகை பொருட்கள் வாங்குறதுலேருந்து ஒரு 100 ரூபாய் சேமிக்க முடியுதா அப்படின்னு ட்ரை பண்ணி பாருங்கள். சின்ன சின்னதாக நம்மளோட சேமிப்பை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். மூணாவதாக வந்து கேஸு, அதுக்கப்புறம் இபி பில், இந்த ரெண்டு விஷயமும் நம்ம மாதம் மாதம் பண்ணக்கூடியது தான். இதிலிருந்து ஒரு 100 ரூபாய் ரெண்டுலேயும் சேர்த்து 50 ரூபாயாக வந்து 100 ரூபாய் சேமிக்க முடியுதான்னு பாருங்கள். இந்த மாதிரிலாம் சின்ன சின்னதாக வந்து ஒவ்வொரு விஷயத்துலேயும் நம்ம சேமிக்கிறது தான் நம்மளுக்கு மாத கடைசியில் வந்து நம்மளால் வந்து ஒவ்வொரு மாதமும் வந்து சேமிச்சிருக்க முடியும். மொத்தமாக வந்து 3 சேமிப்பு சொல்லியிருக்கேன். மெத்தட் டூவில் பார்த்திங்க அப்படின்னா தின சேமிப்பில் 230 ரூபாயும், வார சேமிப்பில் வாரத்துக்கு 100 ரூபான்னு சொல்லியிருக்கேன்.
அது போக மாத சேமிப்பில் ஒரு 700 ரூபாய் வந்து சொல்லியிருக்கேன். இது இல்லாமல் பாலுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு 50 ரூபாய் வந்து ஒவ்வொரு மாதமும் பால் வந்து நம்ம ரெகுலராக வாங்கலாம், இல்லை மாதம் மாதம் மந்த்லி வந்து கொடுக்கலாம், அந்த மாதிரி கொடுக்கறதுல ஒரு 50 ரூபாய் நம்மளால் சேமிக்க முடியுதா அப்படின்னு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த 3 சேமிப்புலையும் நம்ம மொத்தமாக எவ்வளவு சேமிச்சிருப்போம் அப்படின்னா 1080 ரூபாய் வந்து சேமிச்சிருப்போம் 23 நாளில். ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்கள், முடிஞ்ச அளவுக்கு வந்து இந்த அமௌண்ட்டை வந்து சேமிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். எப்போதுமே சின்ன சின்ன சேமிப்பு தான் வந்து பெரிய சேமிப்பாக மாறும். அதனால் முடியாது அப்படின்னு நினைக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.